அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 14/3/2023 சப்தமி திதி 8:22 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி அனுஷம் நட்சத்திரம் 8:13 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சமநோக்கு நாள் சித்தயோகம் 8:13 வரை. அதன் பிறகு மந்த யோகம் நல்ல நேரம் 8:00 முதல் 9:00 வரை, நண்பகல் 12:00 முதல் மதியம் 1:00 வரை மற்றும் 7:00 முதல் 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான் மேஷத் சுக்கிரனும் ராகுவும், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? மூலிகை மருந்து தயாரிக்க, கடன் தீர்க்க, புது மொழி மற்றும் உடற்பயிற்சி கற்றுக்கொள்ள, பழைய வாகனம் விற்க, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எண்ணங்களும் கருத்துக்களும் முன்னேற்றத்துக்கு தேவை. ஆனால் எண்ணங்கள் மட்டுமே முன்னேற்றத்தை தந்துவிடாது, அது எண்ணங்களெல்லாம் செயல்களாக மாற வேண்டும். ஆமாங்க, வெறும் நாரை மட்டும் நாம் முடிச்சு போட்டோம்னா அது மாலையாகாது, அதில் மலரும் சேரும் பொழுது தான் அது மாலையாகிறது. அதே மாதிரி வெறும் எண்ணங்களோட மட்டும் இல்லாமல், கனவுகளோட மட்டும் இல்லாமல், அதை செயல்படுத்துறதுக்கு நாம் பாடுபடுறோம் இல்லைங்களா, அதுதாங்க நமக்கு வெற்றியை கொடுக்கும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கனவு காண்பதோடு மட்டுமில்லாமல் அதை நனவாக்குவதற்காக ராப்பகலாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த சில நாட்களாகவே அலைச்சல் சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கரையிறது, சின்ன சின்ன சச்சரவு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுங்க. சந்திராஷ்டமம் தொடர்ந்து கொண்டு தாங்க இருக்குது. ஆனால் இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும், எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, எந்த வேலை எடுத்தாலும் எதுவும் முடிய மாட்டேங்குதேன்னு ஆவேசப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மட்டும் பெருசாக இன்னைக்கு முதலீடு போட வேண்டாம், இருக்கிறத வச்சு அப்படியே கொஞ்சம் கொண்டு போகிறது நல்லது. மற்றவங்களுக்கு இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறது என்னங்க? வீடு கட்டுறதா, கார் வாங்கிறதா, அதெல்லாம் கிடையாதுங்க. மற்றவங்க மனது புண்படாதபடி, மற்றவங்க மனசை நோகடிக்காதபடி, மற்றவங்களுக்கு வேதனையை தராதபடி வாழ்வது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க வாயில் போய் விழமாட்டீங்க. அடுத்தவங்க ஏதாவது நம்மளை கோபமாக சொல்லிடக்கூடாது, அடுத்தவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் சொன்னதை வச்சு அழுதுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும்
இருக்கும் எல்லோரையும் சிரிக்க வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நாளைக்கு காலையில் 11ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உடனே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பணவரவும் எதிர்பார்க்கலாங்க. புதுசாக ஏதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சின்ன சின்ன சுப செலவுகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். யாருக்கு வரும்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சின்ன சின்ன தகராறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியவைகளாகும். இடைவிடாமல் போராடுபவர்களை பார்த்தால் தோல்வியே தோற்றுப்போகும். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. உங்களுடைய விடாமுயற்சி கடின உழைப்பெல்லாம் பார்த்து தோல்விகளெல்லாம் உங்களை விட்டு துவண்டு ஓடிவிடுங்க. அப்படிப்பட்ட போராளிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு சில முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அரசு அதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன பணிப்போர் அதெல்லாம் சரியாகுங்க. உங்கள் ராசியில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உடம்பு உஷ்ணமாகிறது, கண்ணெரிச்சல், இதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் காய்கள் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா 6வது வீட்டில் வந்து சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் கூட மாறுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கும். நீங்களும் 4 புது விஷயங்களையும் இன்றைய தினத்தில் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் உண்டுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு தான் பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்திற்குள் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்து கொண்டால் வாழ்க்கையே இன்பமயமாகும், வாழ்க்கையே வசந்தமாகும். ஆமாங்க, அதனால தாங்க இந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கள் தூக்கிக்கிட்டு சுமக்க மாட்டீங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. அதனால தான் வந்து அதை தூக்கிட்டு நாமையே சுமப்பான எல்லாத்தையும் தாண்டி நம்மளால் ஜெயிச்சு காட்ட முடியும்.
நம்மகிட்ட திறமை இருக்குது, நம்மகிட்ட நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் இடத்துல நீசகதியில் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை அவருக்கு கிடச்சிருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார புதுவித எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனை, பழைய சிக்கல், அதை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக ஏதாவது யோசிப்பீங்க, நாம ஏன் இப்படி கேட்கக்கூடாது, நாம ஏன் இப்படி பேசக்கூடாது, நாம் அவரை வச்சு பேசி பார்ப்போமே, அப்போது இந்த விவகாரம் முடிதான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க, எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. யோகாதிபதி செவ்வாய் 12 இடத்துல வந்து மறைஞ்சி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. சில நேரங்களில் வந்து ஆடம்பரமாக சில செலவுகள்லாம் நீங்கள் செய்வீங்க, அதெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையிலையும் இன்றைக்கு செலவுகள் இருக்குது, அவங்களோட சின்ன சின்ன கருத்து மோதல் வரத்துக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு குரு பகவானின் பார்வையை பெற்றிருக்கிறதுனால விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. எல்லாவற்றிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, செய்யும் செயலை கவனி நிதானம் கூடும், எண்ணங்களை கவனி வெற்றி கூடும். ஆமாங்க, நம்ம மனசுக்குள்ளார நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா நல்ல காரியங்களை செய்வதற்கு அது ஒரு தூண்டுதலாக நமக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால தான் மற்றவங்க முடியாதுன்னு தூக்கி போட்டதை உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக செய்து முடித்து காட்டக்கூடிய அளவிற்கு வல்லமை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் சமாதானமாகுங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசி முடிவெடுக்கலாம். பாகப்பிரிவினை மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து கண்டகச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நேரம் கடந்து சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ஏன்னா கண்டகச்சனி அப்படின்னாலே அசிடிட்டி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பங்குதாரர்கள்ட்ட வந்து பார்த்து பேசுங்க, ரொம்ப உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் வாடிக்கையாளர்கள் அதிகமாகவே வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கும் திறமை இருக்குது, உங்களாலையும் எல்லாம் செய்து காட்ட முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அவ்வப்போது சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. பெருசாக்கிக்காமல் அதை அப்படியே சிரித்த முகத்தோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்ப ஒற்றுமை ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிள்ளைகளை அவங்க போக்கிலேயே கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டிங்கன்னா அதிகமான மார்க்கும் அவங்க எடுத்து காட்டுவாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, பணவரவு உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், முன்கோபமும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எது கிடைச்சா சொர்க்கம்னு நீங்கள் நினைப்பீங்க? காசு பணமா அல்ல மற்றதா? அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம மேலே யாராவது உண்மையான அக்கறையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க உண்மையான சொர்க்கம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மற்றவங்க மேலேயும் அக்கறையாக இருப்பீங்க. குடும்பத்தில் உங்கள் மேலே யார் அக்கறையாக இருக்காங்களோ, அல்லது வெளியில் உங்கள் மேலே யார் உண்மையான அன்போட பாசத்தோடு இருக்காங்களோ, அவங்களுக்கும் நீங்கள் வந்து திருப்பி பாசத்தை காட்டக்கூடியவர்களாக எப்போதும் இருப்பீங்க. அப்போ உண்மையான சொர்க்கம் நம் கண்ணெதிரிலே நாம் பார்க்கலாம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க மட்டும்தாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு தெரிந்தவர்கள் வந்தாலும் தெரியாதவர்கள் வந்தாலும் எல்லோர் மேலும் அக்கறை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மூன்றாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு. யோகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. அதே மாதிரி மாற்று வழி தேடுவீங்க. பழைய சிக்கல்கள், பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் புதிதாக சில வழி கிடைக்கும். அது மூலமாக இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இருந்துன்னு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. இதுவரைக்கும் சனி பகவான் சரியில்லாத இடத்துல இருந்தார். அப்படி இருந்ததுனால சில நோய்களை எல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளாரியே உருவாக்குனார். இப்போ தான் ஆறாம் இடத்துக்கு வந்து உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் எதுன்னு காட்டி கொடுக்குறார். அதனால் சின்ன சின்னதாக அறுவை சிகிச்சைகள் கூட சிலருக்கு வரும். எப்படியோ இதுவரைக்கும் இருந்தது இப்போவாவது தெரிய வந்ததே, அதனால் நல்லதாச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். நல்ல இடத்துக்கு சனி பகவான் வந்து இப்படி பாடாபடுத்துகிறார் நினைக்காதீங்க. ஆறாம் இடம் வந்து உள்ளே இருக்கிற நோய்களை எல்லாம் காட்டி கொடுத்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கிறதுனால நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு ஆரோக்கியம் அதிகரிக்கும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் கூடி வரும். உத்தியோக வகையிலையும் உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உங்களை நெருங்க பயப்படும். சிரித்தே வாழ பழகு, பொய்கள் எல்லாம் உங்களை நெருங்க பயப்படும். எல்லாவற்றையும் ஏற்று வாழ பழகு, எல்லாவற்றிலும் வெற்றியும் கிடைத்துவிடும். ஆமாங்க, கடந்த சில வருடங்களாகவே எது நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே என்ன பெருசாக பாத்திர போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளார நீங்கள் வந்து தைரியத்தை வரவழைச்சிட்டு தாங்க இருக்கீங்க. நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை எல்லாருக்கும் இப்படி பிரச்சனை தானா, என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நல்ல செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு உங்கள் கைக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாரு. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு பணவரவு உண்டு. அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு திருப்பி கொடுப்பீங்க. இன்றைய தினம் வெற்றி வாய்ப்புகள் எல்லாவற்றிலுமே உண்டுங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறாரு. யோகாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் வந்து பேசுவாங்க. அதே மாதிரி தாய்மாமா வகையில், பூர்வீக சொத்து வகையில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருந்தால் இன்னைக்கு பேசலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஏற்கனவே உங்களை விட்டு விலகி போன சில பணியாட்கள் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து உங்கள் கடையில் வந்து வேலைக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. லாபமும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க.
அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி சந்திரன் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த அதிகாரிகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் சுப செலவுகள் கூடுதலாகி கொண்டே போகும். கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களே, என்னதான் நாம் சூழ்ச்சி செய்தாலும் என்னதான் நாம் வந்து மெனக்கிட்டாலும் ஏதோ ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டோன்னு நினச்சாலும் கடைசியாக வந்து இறைவன் போடுற கணக்கு என்றைக்குமே தப்பாதுங்க. அதனால தாங்க நீங்கள் எதை செய்தாலும் கடவுளே எல்லாம் ஓன் சித்தம், நீ பார்த்து எனக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு முழுமையாக இறைவனுடைய திருப்பாத கமலங்களை சரணாகதி அடையக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே தாங்க சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சின்னதாக உரசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிக உரிமை அவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:13 வரைக்கும் நிதானம் தேவைப்படுது. நேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 8:14 நல்ல ஒரு யோகத்தை அனுபவிப்பீங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைக்கி காலையில் 8:14 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல், சின்ன சின்ன பண இழப்புகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் கூடுதல் லாபம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபம் முன்ன பின்னதாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்துக்களை கூட வேலை பார்க்குறவங்கள்லாம் பதிவு செய்ய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக விட்டு பிடிச்சு கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாம் எப்போதும் தனியாக இருப்பதில்லை. நம்மை வழிநடத்தும் சக்தி மிகப்பெரிய சக்தியாகும். ஆம், இறைவன் நம்முடன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்ங்கிறத தனிமையில் உணரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆமாங்க, எல்லாரும் கைவிட்டு போயிட்டாங்க, யாருமே நமக்கு நெருக்கமாக இல்லை, யாரும் நம்ம மேலே அக்கறையாக இல்லை, யார் நமக்காக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று உங்களுடைய மனதிலிருந்து வெளிப்படக்கூடியவர் தான் இறைவன் ஆவார். ஆமாங்க, அதனால தாங்க தீராத பக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். 11 இடத்துல கேது இருக்கிறதுனால அப்படியும் இப்படியும் புரட்டி இரட்டி எப்படியோ சமாளிச்சுன்னு இருக்கங்க, ஏதோ பரவாயில்லைங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஆறுதலான செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கடந்த 9-10 உங்களுக்கு 7.5 இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. அந்த 7.5 காலத்தில் உள்ளுக்குள்ளார நிறைய நோய் கிருமிகள்லாம் நுழைஞ்சிருச்சு. அந்த நோய் கிருமிகளெல்லாம் இப்போ தான் வெளியில் ஒன்றுன்னா வெளியில் வர ஆரம்பிக்குதுங்க. அதனால் 7.5 இருந்தப்போ கூட ஒன்றும் பெருசாக தெரியல, ஆனால் சனி பகவான் விலகிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ போய் வந்து காது வலி, கழுத்து வலி வருது, தோல்லாம் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வருது,
தோலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்குது, உடம்பில் நமைச்சல் இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. சனி பகவான் விலகிட்டதுனால உங்களை அடுத்ததை தயார்படுத்துகிறாரு, உங்களை அடுத்ததாக இளமையாக்க போகிறாரு, உங்களுக்குறாலிருந்து வந்த நோய்களை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிவகைகளை இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காருங்க. மனசுக்குள்ளாரையும் இன்றைக்கி ஒரு தைரியம் இருந்து கொண்டு இருக்குங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் நல்ல விதத்தில் முடிச்சுட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, லாபம் கொடுக்கும். உத்தியோகத்தில் தொடர்ந்து வேலை சுமை இருக்கேன்னு கவலைப்பட்டுக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாறுதல் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் எதிர்பார்க்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்கள் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வரும், ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது, கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதிர்நீச்சல் போட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எதுக்கெடுத்தாலும் பயந்து பயந்து ஒதுங்க ஒதுங்க பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகுதே, அதனால் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற பார்ப்போம் அப்படிங்கிற மன துணிச்சலோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, எதிர்பார்த்து கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானை விட்டு சூரியன் நாளையிலிருந்து வெளியில் போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால நாளையிலிருந்து நல்ல யோகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க பார்க்கலாம். ஆரோக்கியமாகவும் நாளையிலிருந்து உங்களால் இருக்க முடியுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோருக்கு சின்ன சின்ன உடல்நலக்குறைவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பிரபல யோகாதிபதி சுக்கரன் ராகுட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவிடுங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கக்கூடாது, நியாயமான உதவிகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். திடீர்னு அறிமுகமாகி உங்கள் பேரில் அப்படியே ரொம்ப பாசமாக பேசி உங்களை புகழ்ந்து பேசி ஒரு சிலர் வந்து உங்களை குறுக்கு வழியில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, ஏன்னா சந்திரன் 11 இடத்துல இருக்கிறதுனால திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தை கூட சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இன்றைக்கி இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, யோக பலன்களை எதிர்பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, உழைப்பதற்கு பயந்தால் வளர முடியாது, போராடுவதற்கு பயந்தால் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கை ஒரு முறை தான் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும், அதனால் கிடைக்கிற வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்துவோம் என்று சொல்லி எங்கும் எப்பொழுதும் கடினமாக உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை விட்டு விலகிறார் சூரியன் இன்னைக்கு இரவு, நாளை காலையில் மாறுறாரு. அப்படி இருக்கிறதுனால கடந்த ஒரு மாதமாக இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நலக்குறைவிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவிகள் கிடைக்குங்க. இருந்தாலும் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குதே, ஏகப்பட்ட செலவுகள் ஆகிட்டே இருக்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்து
வந்திருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. அதே மாதிரி தூரத்து உறவினர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. புதிதாக வேலைக்கு சேர்ந்திருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. சுக்கிரன் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. பெற்றோருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளுடைய விஷயத்தில், அவங்களுடைய படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, கல்யாண விஷயமாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் அவங்களுடைய உணர்வு என்ன, எதிர்பார்ப்பு என்னங்கிறது தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு ஏதேனும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பையும் நம்பிக்கையையும் கொடுக்க பாருங்கள். ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க காசு பணம் கொடுக்கறது, சொத்து எழுதி வைக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தொடர்ந்து ஒருத்தவங்கள்ட்ட அன்பாக பேசுறது, உண்மையாக இருக்கிறது, நம்பிக்கையோடு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் தாங்க அவங்க மனசுக்குள்ளார எப்பயுமே ஈரமாக பதிந்து கொண்டே இருக்குங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சோர்ந்து போய் வர்றவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவர்களாகவும், ஓய்ந்து போய் வர்றவர்களுக்கு உற்சாகம் தரக்கூடியவர்களாகவும் எப்போதும் இருப்பீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்தர் பாக்கியத்தில் உட்கார்ந்து அவர் பாக்கிய பார்வை பெறுகிறார். குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நினைச்சிருந்த சில ஆசைகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் புரிதல் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் ஜாதக பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கீங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிமாநிலத்திலோ வெளிநாட்டிலோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு ஆறுதலான வார்த்தைகள் மேலதிகாரிகளிடமிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் சனி பகவான் ரெண்டு பேருமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் செய்து முடிக்கிறது நல்லது. அது வரி கட்டுறதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபார வகையிலையும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் இன்றைக்கு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சோர்வு களைப்பு இருக்கும், செலவும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் அப்படின்னு இந்த காரடையான் நோன்பை சொல்லுவாங்கங்க.
அதாவது சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்குள்ளார அந்த நுழையக்கூடிய நேரம் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை அதிகாலை, அதாவது நாளை காலை 6:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளார காரடையான் நோன்பு விரதம் இருந்து அந்த மஞ்சள் சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய டைம் வந்து அந்த காலகட்டம்தாங்க. நாளை காலையில் அது மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக இந்த காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் இருந்தாலே தீர்க்க சுமங்கலி யோகம் எல்லாமே உண்டாகுங்க. யம தர்மனிடமிருந்து போராடி தன்னுடைய கணவனை மீட்டெடுத்த சாவித்திரியினுடைய சக்தி நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும், சுமங்கலி பெண்களுக்கு கிடைக்க வேண்டும், கன்னி பெண்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விரதங்கள் வந்து நாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக அனுசரித்து கொண்டு வராங்கங்க. இன்னைக்கு சாவித்திரி வந்து யம தர்மன்கிட்ட போராடினாங்க, ஆனால் இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் வந்து தன்னுடைய கணவர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்களாம் இருக்காங்க. என்னங்க உங்கள் தம்பி என்னென்னமோ பேசின்னு இருக்காரு, நீங்கள் மாட்டும் விட்டு கொடுத்துட்டு போயின்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவியும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. என் கணவர் எப்படி அப்படி என்ன தப்பு பண்ணார், அவரை பற்றி எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் அப்படின்னு சண்டைக்கு போய் வாதாடக்கூடிய பெண்மணிகள், அதாவது சுமங்கலி பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சாலையில் ரோட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காமல் எங்கும் எப்போதும் வாதாடி காப்பாற்றக்கூடிய பெண்மணிகள் இன்றைக்கி பல இடங்களில் இருந்துக்கிட்டே இருக்காங்கங்க. அப்படி கணவனுக்காக, கணவனுடைய உரிமைக்காக, கணவனுடைய நன்மைக்காக, கணவருடைய ஆயுளுக்காக போராடக்கூடியவங்க எல்லாருமே சாவித்திரி தேவி தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து சரியாக சாப்பிடாமல் சில பெண்மணிகள்லாம் வந்து தன்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்க சரியாக சாப்பிடாமல் அவங்க பத்தியம் இருந்து கண் விழித்து பார்த்து எல்லா வகையிலுமே கணவருடைய நோயெல்லாம் குணமாகி அவர் சீராகும் வரைக்கும் சரியாக சாப்பிடாமல் பெரிய அழகான ஆடைகளை எல்லாம் உடுத்தாமல் ஒரு விரதம் மாதிரி இருக்கக்கூடிய பெண்மணிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே சாவித்திரி தாங்க. அதனால் ஒவ்வொரு வீட்டிலேயும் நம்ம வீடுகளில் சாவித்திரி தேவி இருக்கிறாங்க. அதனால் அந்த யமதர்மிடமிருந்து மீட்டெடுத்த சாவித்திரி விரதத்தை இன்றைக்கி நாம் வந்து, அதாவது பெண்கள் இன்றைக்கு வந்து சிரத்தையாக பின்பற்றி இருந்தால் நிச்சயமாக தீர்க்க சுமங்கலி யோகம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி கன்னி பெண்களும் இன்றைய தினத்தில் வந்து வேண்டிக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல கணவர் அமையறதுக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கும் இன்றைய தினம் கன்னி பெண்களும் வந்து வேண்டிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாளைக்கு காலையில் 6:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளார அந்த மங்கள சரடு, மஞ்சள் சரடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சும்மா, அதாவது தாலியோட மாங்கல்யத்தோட சேர்த்து முடிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. தாலி சரடோட சேர்த்து முடிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது முடிஞ்ச உடனே கணவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லதுங்க. அதுக்கு பிறகு மாமியார் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காராடை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நாம் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. சில காராடைகளை மட்டும் வச்சிருந்து நாளைக்கு காலையில் பசுமாட்டுக்கு கொடுத்தோம்னா அதில் வந்து மிகப்பெரிய நன்மை எல்லாமே உண்டாகுங்க. இதெல்லாம் வந்து வழி வழியாக நாம் பின்பற்றக்கூடிய ஒரு விரத முறையாகும், நம்முடைய பண்டிகை முறையாகும். இதை நாம் பண்ணும்பொழுது நம்முடைய மனதில் வந்து ஒரு உறுதி உண்டாகுது. இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, டாக்டர்ஸ் டே அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. நாம் வந்து அந்த சுப மாங்கல்யத்துக்காக, தீர்க்க சுமங்கலி யோகத்துக்காக, கணவருக்காக விரதம் இருந்து அவருடைய நலனுக்காக, அவருக்கு நல்ல ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், ஐஸ்வர்யமாக அவர் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய இந்த விரத நாள் வந்து எப்பயுமே நமக்கு ஒரு சக்தியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. ஆமாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் தன்னுடைய கணவனுடைய நன்மைக்காக, வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஸ்ரீ சாவித்திரி தேவி தான். அதனால் இன்றைய தினம் நீங்கள் விரதம் இருங்க. நாளைக்கு காலையில் 6:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளார அந்த மஞ்சள் சரடை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லோருக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, நாளை காலை நிகழ இருக்கும் காரடையான் நோன்பு திருவருளால் எல்லோருக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.